Hi, hello. Welcome to Saranya's Kitchen and Garden. இன்னைக்கு என்னோட garden tour plus some harvest வந்துட்டு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த ரோஸ் பற்றி பார்ப்போம். இந்த ரோஸ் வந்துட்டு நல்ல ரெட் கலரில் இருக்குது. இது வந்துட்டு நல்ல வெல்வெட் மாதிரி இருக்கும். இந்த ஃப்ளவர் வந்து இது நாங்கள் வச்சு 1 to 1.5 years ஆகுது. இது நல்லா வளர்ந்து வந்துருந்துச்சு. ஒரு தடவை எங்கள் லான் க்ளீன் பண்ணுறவங்க வந்து இதை தெரியாமல் உடச்சிட்டாங்க. ஸோ இது ஃபஸ்ட்லேருந்து வந்திருக்கு, இல்லை இன்னும் பெருசாக நல்லா புஷியாக இன்னும் வந்திருக்கும். பட் இப்போவும் ரொம்ப சூப்பராக இருக்குது. அடுத்தது இந்த கலர் ரோஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவும் வச்சு 1 to 2 years ஆகுது. இது வந்துட்டு நல்ல பிங்க் ப்ளஸ் லாவெண்டர் கலந்த மாதிரி இருக்கும். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ரோஸ் வந்து. இது ரொம்ப பெருசு பெருசாக பூக்கும். இப்போ நிறைய பூ இல்லை, இந்த ஒன்று மட்டும்தான் இருக்குது. அடுத்தது சுகர் கேன். இந்த கரும்பு வந்துட்டு பொங்கல் அன்னைக்கு நாங்கள் ஹார்வெஸ்ட் பண்ணது. அந்த வீடியோ நான் இப்போ தான் அப்லோட் பண்ணுறேன். கரும்பு, பூ, மஞ்சள் இது எல்லாமே பொங்கல் அன்னைக்கு நாங்கள் எடுத்தது. இந்த கரும்பு வந்து நான் கார்டன் பெட்டில் வைக்கல, சும்மா இப்படி ஒரு பிளேஸில் வச்சுருக்கேன். இது ரொம்ப குட்டியாக இருக்குன்னு இப்போ கார்டன் பெட்டில் இருக்க கரும்பை பார்க்கலாம். இது வந்துட்டு ஓரளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு. ஸோ இதில் இருக்க நான் 2 கரும்பு தான் எடுத்திருக்கேன். இதில் ஒன்று வந்துட்டு நான் வீடியோ எடுக்கல, இந்த 1 கரும்பு மட்டும்தான் நான் வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ இந்த கரும்பு வந்துட்டு எடுத்துடலாம். பொங்கலுக்கு கொரோனா டைமில் போயிட்டு கரும்பு வெளியில் போய் வாங்குறதுக்கு நம்ம வீட்டில் இருக்க கரும்பியை யூஸ் பண்ணிக்கலான்னு இதை வந்து எடுத்தாச்சு. அதே மாதிரி கடையில் இந்த மாதிரி லீவ்ஸோடு வந்துட்டு கிடைக்காது. கொஞ்சம் காஞ்சிருக்கு பனினால், ஆனால் பரவாயில்ல, கரும்பு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. அடுத்து மஞ்சள் பார்த்துடலாம். மஞ்சள் வந்து நாங்கள் ஃப்ராஸ்ட் பிளாங்கெட் போட்டு மூடி வச்சுருந்தோம். இருந்தாலும் அது வந்து விண்டருக்கு கருகிடுச்சு. நிறையா 3 செடி வச்சுருந்தோம், அதில் ஒன்று மட்டும்தான் நல்லா இருந்தது, மற்ற 2 வந்துட்டு போயிடுச்சு. பாருங்கள், ரொம்ப அப்படியே இலை எல்லாமே வேஸ்ட் ஆகிடுச்சு. உள்ளே அட்லீஸ்ட் மஞ்சள் இருக்கான்னு பார்ப்போம். இந்த 1 செடி மட்டும்தான் நல்லாயிருக்கு. இதை தனியாக எடுத்து வச்சுருக்கேன், பொங்கல் அன்னைக்கு நம்ம பொங்கல் பானையில் கட்டுறதுக்காக மஞ்சள் வேணும்னு. இப்போ இது உள்ளே மஞ்சள் இருக்கான்னு பார்ப்போம். நான் வந்து 2 மஞ்சக்கிழங்கு வந்து சீடுக்கு வந்து பெருசாக தான் வச்சேன். 2 மஞ்சளும் வந்துட்டு எப்படி இருக்குதுன்னு தெரியல, அதில் புதுசாக வளர்ந்துருக்கான்னு தெரியல, பார்ப்போம். இப்போ இங்கே குட்டியாக நான் எடுத்தது வந்து இது நான் சீடுக்காக போட்ட மஞ்சள் தான். இந்த இடத்துலையும் ஒரு மஞ்சள் இருக்குது. இதில் கொஞ்சம் வந்து புதுசாக வளர்ந்துருக்கு, கொஞ்சம் வந்து நான் சீடுக்காக போட்ட மஞ்சள். அந்த ஃப்ரெஷ்ஷாக தெரிகிறது வந்து புதுசாக வளர்ந்தது. அடுத்தது பக்கத்துலேயும் எடுத்து பார்ப்போம் இன்னும் மஞ்சள் இருக்கான்னு. ஏன்னா அது குட்டி குட்டியாக நிறையா செடி வளர்ந்துருந்துச்சு, இந்த பனியினால் போயிடுச்சு. இங்கே ஒரு மஞ்சள் இருக்குதுன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இங்கே கொஞ்சம் புது மஞ்சள் வந்திருக்கு. நல்லா எப்படி மஞ்சளாக எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இதில் நிறையா வேர் இருக்குது. இதை திரும்ப மூடி வச்சோன்னா இதுலேருந்து செடி வளர்ந்துடும். நான் இன்றைக்கி இந்த மஞ்சள்லாம் வந்துட்டு திரும்ப உள்ளேயே வச்சுட்டு போகிறேன். எவ்வளோ மஞ்சள் இருக்குதுன்னு பார்க்குறதுக்காக தான் இதெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். இதில் நிறைய வேர் இருக்குது, இது வளரும்னு நினைக்கிறேன். இது பக்கத்தில் 1 செடி இருந்துச்சு, ஸோ அதையும் எடுத்து பார்த்துடலாம் அதில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி. இது மஞ்சள் நல்லாவே வச்சிருக்கு, பெரிய செடியாக தான் வளர்ந்துருந்துச்சு. இந்த மஞ்சள் வச்சு 4-5 மாதம் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ எடுத்தது இதுவும் மஞ்சள் தான். பார்க்குறதுக்கு குட்டியாக வேறு மாதிரி ஏதோ ஒரு கிழங்கு மாதிரி இருக்குது, ஆனால் இது மஞ்சள் தான். நான் இதை லைட்டாக கீறி பார்த்தேன், அது உள்ளே கொஞ்சம் மஞ்சளாக தான் இருந்துச்சு. பாருங்கள் எவ்வளோ வேர் இருக்குன்னு. இதை அப்படியே மூடி வச்சிட்டோன்னா மண்ணு போட்டு புது செடி வளர்ந்துடும் இதிலிருந்து. இன்றைக்கி இதெல்லாம் தான் நம்ம எடுத்தோம் இந்த தொட்டியிலேருந்து. நான் வந்து ஃப்ராஸ்ட் பிளாங்கெட் போட்டு மூடி வைக்கிறதுனால மஞ்சள் எடுத்து தொட்டியில் பிளான் பண்ணி வச்சேன். இல்லைன்னா நார்மலாக ஸ்ப்ரிங் டைம்லலாம் வந்து நான் கார்டன் பெட்டில் தான் வச்சுருப்பேன். இப்போ நம்ம எடுத்த மஞ்சள் எல்லாத்தையும் திரும்பவும் அதுக்குள்ளே போட்டு மண் போட்டு மூடி வச்சிடலாம். அதுலேருந்து புது பிளான்ஸ் வந்துட்டு வரும், அதை நெக்ஸ்ட் டைம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எப்படி இந்த மஞ்சள் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் டைம் பெட்டராக சேவ் பண்ணுறதுன்றது பார்க்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்க அந்த மஞ்சள் மட்டும் பொங்கல் பானையில் கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் மண் போட்டு திரும்பவும் உள்ளே மூடி வச்சுட்டு போகிறேன். இதுலேருந்து புது பிளான்ஸ் வர்றதை நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது சொரக்காய். சொரக்காய் வந்து நிறையா வளர்ந்துச்சு.
நம்மளால் எடுத்து யூஸ் பண்ணவே முடியல, அவ்வளோ வளர்ந்துச்சு. இப்போயும் ரெண்டு சொரக்காய் இருக்குது, அதை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். இன்றைக்கி சொரக்காய் வந்து பிஞ்சாக இருக்கா முத்திடுச்சானே, இப்படி தட்டி பார்த்தோன்னா அது சவுண்ட் வந்துட்டு ரொம்ப போலாக இல்லாமல் ஓரளவுக்கு திக்காக கேட்கும், நமக்கு ஃபீல் பண்ண முடியும். அது மாதிரி இருந்துச்சுன்னா சொரக்காய் நல்லா ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ இது கரெக்டான இருக்குது, ஸோ இதை எடுத்துடலாம். இந்த சொரக்காய் கண்டிப்பாக ஒரு முக்கா கிலோ ஆகுது இருக்கும். கொஞ்சம் வந்துட்டு நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து கொடுத்தேன் பக்கத்தில். இன்னொன்று இருக்குது, அதையும் எடுத்துடலாம். இது பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கே தவிர, இது உள்ளே கட் பண்ணி பார்த்தோன்னா இது ரொம்ப பிஞ்சாக தான் இருக்குது. அதோடய விதைகள் கூட வந்துட்டு ரொம்ப பெருசாக இல்லை, ரொம்ப குட்டி குட்டியாக பிஞ்சாக இருக்குது, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குது. இப்போ இதுவும் வந்துட்டு கரெக்டாக இருக்குது, இதையும் எடுத்துடலாம். இன்றைக்கி நம்ம கார்டனில் சொரக்காய், கரும்பு, மஞ்சள் இதெல்லாம் ஹார்வெஸ்ட் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாய்.